சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாருமே, ஸோ ஹாப்பி டு சி யூ கைஸ் ஹியர், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இப்போ ஞானவேல் ராஜா சார் இப்போ என்னை பற்றி சொன்னதுனால நான் அவர்கிட்டயே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மூவி முடிஞ்சதுக்கப்புறமே நாங்கள் ரெண்டு மூணு தடவை பேசினோம், மீட் பண்ணோம். ஸோ அப்போ அந்த இன்ஃபேக்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஏதோ என்னை பார்த்தாரு. ஸ்கிரிப்ட் தான் ப்ரோ முக்கியம், நீங்கள் நல்ல ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள், நம்ம பெரிய ஆர்டிஸ்ட்னா கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போலேருந்து நாங்கள் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அவர் வந்து கதைக்கு படம் பண்ணுறவர். இப்போ கூப்பிட்டு வந்து யாரோ ஆர்டிஸ்ட் டேட் இருக்காங்க, நம்ம படம் பண்ணலாம் அப்படின்வாங்க, இல்லைனா இந்த ஆர்டிஸ்ட் கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. என்ன கதைன்னே கேட்க மாட்டாங்க. ஸோ சார் வந்து என்ன கதை இருக்குது அப்படின்னு சொல்லி கதையை கேட்டு அந்த கதையை நம்பி படம் எடுக்கிறவருங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். பிகாஸ் அந்த மாதிரி பீப்புளால் தான் வந்து நம்ம சொல்கிற கதைக்கு செலவழிக்க முடியும். கதையில் சில இடத்துல வந்து செலவு ஜாஸ்தி இருக்கும், ஒரு இடத்துல செலவே இருக்காது, அது சில பேருக்கு புரியாது. ஸோ சார் வந்து எல்லா விஷயத்துலையுமே என்னோடய சிங்கில் இருக்கிற ஒருத்தர். கரெக்டாக எந்த இடத்துல பல்ஸ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் நானும் சொல்லுவேன், அவரும் சொல்லுவார், அது கரெக்டாக சிங்கில் இருக்கும். ஸோ இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஐ எம் ஹோப்பிங் டு ஹாவ் அ கிரேட் ஜேர்னி வித் ஹிம். So thank you for funding this project. So it will be a very good project for you. And Vijay Devarakonda. So எப்படி ஃபஸ்ட்டு இந்த பிளான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நான் வந்து பெல்லிச்சூப்ளு படம் பார்த்தேன். பெல்லிச்சூப்ளுன்றது அவார்ட் வின்னிங் ஃபிலிம் வேறு, அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் ஒரு படத்தை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நல்ல ஹிட் ஃபிலிம், அது ஒரு மைண்டில் நம்மளுக்கு இருக்கும், ஒருத்தர் நல்லா பண்ணியிருக்காரு, அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அர்ஜுன் ரெட்டி படம் வந்துச்சு. ஸோ அதை நம்ம யாரும் சொல்லவே வேணாம். அவரோட ஒரு அதாவது நம்ம நடிப்போட ஒரு கேன்வாஸ் இருக்குல்ல, அதை என்னெல்லாம் அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது அப்படின்றது வந்து இப்போ நம்ம போன விக்ரம் சாரோடலாம் எனக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதுனால எனக்கு அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் பேரியரே அவங்களுக்கு இருக்காது. அவர் தமிழில் பண்ணாலும் தெலுங்கில் பண்ணாலும் நாளைக்கு ஹிந்தியில் படம் பண்ணால் கூட, ஐம் சேயிங் வாட் எவர் லாங்குவேஜ் யூ ஒர்க் ஆன், ஐ மீன் பிகாஸ் ஆஃப் யுவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் நோ, லைக் பீப்புள் ஆர் ரெடி டு வாட்ச் இட். ஸோ அதனால் என்னென்னா, இந்த படம் ஒரு இப்போ வந்து தமிழும் தெலுங்கும் வந்து ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது ஒரு நல்ல கதை, அந்த கதைக்கு செலவழிக்கணும், ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இவ்வளோதான் மார்க்கெட்டு, இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு. அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த டபுள் லாங்குவேஜ் ஃபிலிம். ஏன்னா உங்களுக்கு அங்கே ரிலீஸ் இங்கே ரிலீஸுன்றப்போ நம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு படத்தை பண்ண முடியும், அதுக்கு ஒரு ப்ரொடியூசரை நம்பி ஃபண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒருத்தர் வந்து அர்ஜுன் ரெட்டியில் வந்து சென்னை ஃபுல்லாக இருக்கிற எல்லா தியேட்டர்லேயும் வந்து படம் ரொம்ப நல்லா ஓடி இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் விஜய் தேவரகொண்டான்னு சொல்கிறத விட அர்ஜுன் ரெட்டின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து விஜய் தேவரகொண்டான்னு கூப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டி வந்து தமிழ் தெலுங்கு ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால இப்படி ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போஸ்டர்லேயே தெரியும், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, விஜய் தேவரகொண்டா இஸ் அ பேட் ஆஸ் கை அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன ப்ரெஷர்னா, அந்த ஒரு பேட் ஆஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் வரணும், கேரக்டரும் அப்படி தான் இருக்குது இந்த கதையில். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர போல்டான எதை வேணால் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர், அந்த மாதிரியான கதை. ஸோ அதுக்கான ஃபஸ்ட் லுக் தான் இது. மற்றபடி இந்த டீம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண டீம் விட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டீம். அண்ட் படமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஸியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்திருக்கும், அது வேற ஒரு பேட்டர்ன். ஸோ திஸ் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம், தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனால் படம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கண்டென்ட் அண்ட் ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு ஜாஸ்தி ஓரியன்ட் ஃபிலிம், பொலிட்டிக்கல் நுவான்சஸ் இருக்கும், நல்ல கேரக்டர் கர்வ்ஸ் இருக்கும், பேக்ரவுண்ட் டெப்த் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராமா இந்த படம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் அது இது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பியோர் ட்ராமா ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் மெஹரீன் ஐவ் சீன் ஹவ் ஒர்க், ஐவ் சீன் ஒன் ஃபிலிம் அண்ட் தெலுங்குவில் வந்து இங்கே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, அங்கே வந்து கண்டினியூஸாக 3-4 ஃபிலிம்ஸ் வந்து ஷீஸ் பீன் கிவிங் ஹிட்ஸ் அண்ட் ஹிட்டு மட்டும் இல்லை, she's being appreciated for her performance in those films, so I'm looking forward to working with her also. Satyaraj sir vandha indha movie ki na first avarkitta poi nerla poi avara paathen, paatha unne na character sollitte na appove avarkitta sollitten indha mari vandha sir neenga vandha na ungalku solren neenga ketukanga idhu vandha vera yaarume na panna mudiyadhu na indha kadha vandha neenga dhaan decide panniten daiva senja andha mindset la neenga kelunga nu sollitten. ஸோ சார் வந்து சரி ஒரு டவுட்ஃபுல்லாக தான் சார் சொல்லுங்கள் கேட்போன்னு கேட்டார். கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் இந்த கதையில் வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஒரு சர்க்கார் ராஜ் அப்படின்னா ஒரு அமிதாப் அபிஷேக் பச்சன் அந்த மாதிரி ஒன்று பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலும் அதோடு சேர்ந்து விஜய் தேவரகொண்டாவும் பண்ணுற மாதிரி ஒரு ரோல். ஸோ அது வந்து நம்மளுக்கு தமிழ் தெலுங்குல பயங்கர இதுவாக இருக்கும். சாரோட அந்த ஒரு அவருக்கு ஒரு ஒரு லொல்லு நுவான்சஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், பயங்கர டெப்த்து, அவரோட ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல்ஸ். அதனால் அதுவும் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹிம். மற்றபடி வி ஹாவ் அ நியூ டீம், லைக் சந்தா வந்து ரவி சார் வந்து ரவி கே சந்திரன் சார் தான் ஃபஸ்ட்டு என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இங்கே சேர்த்து விட்டார்.
ஸோ அதனால் நான் அவர் மூலமாக தான் சினிமாக்குள்ளே நுழைஞ்சு முருகதாஸ் சார்கிட்ட ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து அதெல்லாம் நடந்தது. ஸோ அன்றைக்கி வந்து அவன் வந்து இது 11th ஸ்டாண்டர்ட் பையன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஊருக்கு போகும்போது அவர் சொல்லுவார், ஏ பையனை கொஞ்சம் ஊர் சுற்றி காமிடான்னு வர, நான் நியூயார்க்கில் சுற்றி காமிப்பேன். அப்போ சின்ன பையனாக சுற்றிட்டு இருப்பேன். இப்போ வந்து அவரோட நம்ம ஒர்க் பண்ணுறோம் அண்ட் ஹீஸ் அவரோட ஆட் ஃபிலிம் அந்த ஒர்க்லாம் பார்த்தேன், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அந்த ஒரு இதில் இருக்கிறது, ஏன் நிறைய பேர் வந்து தமிழ் படம் வந்து ஹிந்தி படம் மாதிரி சில சமயம் இல்லைன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆர்ட் அண்ட் காஸ்ட்யூம்லாம் எப்படி கொண்டு ஒரு தூரத்தில் போகிற ஒருத்தவங்க கூட தப்பான சட்டை போட்டு போனால் ஃப்ரேம் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். கிளாட் டு பி ஒர்க்கிங் வித் ஹிம். கிரண் சார் வந்து பெரிய படங்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு. அவரோட நான் ஒர்க் பண்ணதில்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அவரோட ஒர்க்கை நிறைய தடவை பார்த்து நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒர்க்குன்னு. இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. எடிட்டர் வந்து அருவி, நான் படம் பார்த்துட்டு படம் பார்த்ததுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன். ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்துக்கு இதை விட பயங்கரமாக ஒரு ட்ரெய்லர் வந்து சத்தியமாக கட்டே பண்ண முடியாது. எனக்கு வந்து மைண்டில் அது வந்து இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் இருந்தது. ஸோ படமே பயங்கர ஒரு 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 ரெகுலர் பேட்டர்னில் லீனியராக இல்லாமல் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்காக இருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு ஒர்க் வித் சம் ஒன் நியூ லைக் தட் அண்ட் ஹீஸ் ஆல்ரெடி அச்சீவ்ட். ஸோ ஐ திங்க் ஹீல் டூ அ கிரேட் ஜாப் வித் தட் அண்ட் ஸ்ராவியா இஸ் டூயிங் த டிசைன்ஸ் அண்ட் வி ஹேவ் சாம் சிஎஸ். உங்களை பற்றி வந்து யார் சொல்லவே வேணாம். விக்ரம் வேதாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பயங்கர மனசில் எல்லாருக்கும் நின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த படத்தில் பாட்டும் பெரிய ஹிட்டாக ஆச்சு. ஸோ பாடலும் ஹிட் ஆகி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஸ்கோர் பண்ணுறதுன்றதும் ரொம்ப பெரிய விஷயம். அதனால இப்போ ஐ திங்க் நிறைய படம் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் விக்ரம் வேதாவுக்கு அப்புறம். ஸோ இந்த மூவி வந்து நேற்று கூட நாங்கள் தீம் மியூசிக்லாம் ஒர்க் பண்ணோம். அவர் சொன்னார், ஸ்கிரிப்ட் பார்த்து பண்ணுறேன்னு. அது வந்து சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லுங்கள். எப்படின்னா நம்ம படத்தை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஃபுட்டேஜை கட் பண்ணி இது ரீல் ஒன் ரீல் டூன்னு நம்ம ஆர்ஆர் கொடுப்போம். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து அதை பார்த்து இதுக்கு எப்படி வாசிக்கலான்னு பண்ணி தான் நான் சத்தியமாக பார்த்துருக்கேன். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது சரி, நான் படம் பண்ணும்போது இப்படி தான் பார்த்துருக்கேன். இவர் என்ன பண்ண, ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னாரு. ஓகே ஸ்கிரிப்ட் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸ்கிரிப்டை பார்த்துட்டு அவர் ஸ்கிரிப்டை படித்து மியூசிக் வாசிச்சிட்டார். அடுத்த நாள் என்ன கூப்பிட்றாரு, வந்து பார்த்தா இந்த சீனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படின்றார். ஓ இப்படி வேறு பண்ண முடியுமா, நீங்கள் ஸ்கிரிப்டே படித்தே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிடுவீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து முன்னாடியே ப்ரீ ப்ரிப்பேர்டாக இந்த படத்துக்கு என்ன தேவை, இந்த கேரக்டரோட மியூசிக் எப்படி இருக்கணும், இப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால தான் விக்ரம் வேதான்றது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இவர் ஷான் வந்து, அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு படம் என்ன நம்ம பண்ணாலுமே, இப்போது ஒரு நாலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா பொதுமக்களோட கஷ்டங்களோ அதை பற்றிய விஷயங்கள் வந்து ஒரு ரஞ்சித் சார் அளவுக்கு சத்தியமாக நம்மளுக்கு தெரியாது. எங்கே இருக்கிறவர், ஆமாம் சத்தியமாக தெரியாது. அது நீங்களே என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு என்னடா தெரிய வைங்க, அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்திருப்பான், படம் எடுக்கிறான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் கதைன்றது வந்து கதையோட டெப்த்து நியூவான்சஸ் எல்லாமே ஸ்கிரிப்டில் அடங்கிடுது. நீங்கள் ஒன்ஸ் அந்த ஸ்கிரிப்டை போட்டு ஸ்பைரல் மைண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்ட்டுங்கிற வேலை ஓவர். அந்த படத்தை எவ்வளோ நல்லா நம்ம எடுக்கணுன்றது மட்டும்தான் நம்ம வேலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் நியூவான்சஸ் உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும், எப்படி மூவ் ஆகும் அப்படின்றதுக்கெலாம் வந்து ஒரு அருமையான ஒரு இதை பற்றி நாலேஜ் இருக்கிற ஒரு ரைட்டர் தேவைப்படுறார். ஸோ அவரோட சில ஒர்க்கெல்லாம் நான் படித்து பார்க்கும்போது எனக்கு வந்து கேரக்டரும் அதோட டெப்த்தும் அவருக்கு எழுந்து தெரியுது, ஃபேக்ட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தார். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படத்தில் வந்து ஒரு கண்டென்ட்டும் நல்ல லாஜிக்கலாகவும் எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதனால் யாரையும் விட்டுருப்பேனான்னு தெரியல, பட் இட்ஸ் அ கிரேட் டீம் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங். நாளையிலேருந்து இந்த படத்துக்கு ஷூட் போகிறோம், சென்னையிலையும் நடக்குது, ஹைதராபாத்லேயும் நடக்குது. ஸோ ஹோப்பிங் டு கிவ் அ ஃபிலிம் தட் ஆல் ஆஃப் யூ லைக். தேங்க் யூ ஸோ மச். Sorry for taking so much time. Thanks. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like and share பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணுங்க.